மரிச்சினி கிழங்கு அவிக்க போகிறேன். மரிச்சினி கிழங்கை வெட்டினா வச்சு நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி நான் வேக வைக்கேன். வேக வச்சுட்டு ரெண்டு உப்பு போட்டு வேக வைக்க போகிறேன். வேக வச்சுட்டு அந்த தண்ணியை இறுத்துட்டு தண்ணியை நல்லா வெந்த உடனே தண்ணியை நல்லா இறுத்து வடித்து எடுத்துடணும். எடுத்துட்டு நல்லா ஒரு ஆப்பக்கணையை ஏதாவது வச்சு நல்லா மசக்கணும். ஆப்பக்கணை வச்சு மசக்கிட்டு என்ன செய்யணும்னா மசக்கி வச்சிடணும். வச்சுட்டு நான் எண்ணெய் ரெண்டு சின்ன உள்ளி பொடி பொடியாக நறுக்கி கடுகு போட்டு தாளிச்சிட்டு அஞ்சு காஞ்ச மிளகாய் மிக்சியில் போட்டு லேசாக பொடிக்கணும். பொடித்து அந்த எண்ணெயிலேயே போட்டு நல்லா ஒரு கிண்டு கிண்டணும். சிம்மில் வச்சுட்டு கிண்டணும். காஞ்ச மிளகு நல்லா மிக்சியில் லேசாக பொடிச்சிட்டு எண்ணெயும் கடுகு கருவேப்பிலை அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ரெண்டு இதையும் உரித்து நீங்கள் என்ன கிழங்க கிண் அடுப்பில் வச்சு எல்லாத்தையும் போட்டுட்டு மஞ்சப்பொடி கொஞ்சம் போட்டு நல்லா அடுப்பில் வச்சு கிண்டணும். அப்போ அந்த பச்சை வாடை போகிறது வர கிண்டி அந்த வாடை போடுறது வர கீழே பிடிச்சிட விடாது கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். பச்சை வாடை போடுறது வர கிண்டணும். அதுக்கு முன்னே கிண்டிட விடாதுலட்டு மஞ்சப்பொடி ஒரு வாடை அடிக்கும். அதனால் மஞ்சப்பொடியை போட்டுட்டு நல்லா கிண்டிடணும். எல்லாம் தாளித்து விட்டுட்டு அதுக்கு பிறகு கிழங்கா போட்டு கிண்டிட்டு அதுக்கு கூட மஞ்சப்பொடியும் அதிலே போட்டு கிண்டிடணும். அதே மாதிரி செய்யுங்க. கிழங்கா அவிச்சு தண்ணி வடித்து